அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களில் சோபா யாத்ரா என்கிற பேரில் கூட்டம் கூட்டமாக கூடி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய வேலையை அந்த அதிகாரத்தை யார் கோஷம் கடைகளை விட்டு விட்டுவிட்டு எங்கெல்லாம் கொடி இல்லையோ எங்கெல்லாம் அந்த இஸ்லாமியர்களுடைய பேர் இருக்கிறதோ ஒவ்வொரு கடையையும் இவர்கள் நொறுக்கி இருக்கிறார் இப்படித்தான் ராமராஜத்தை நீங்க கொண்டு வருவதற்கான கனவை காட்டினீர்கள் இதுதான் ராமராஜமா என்றால் இது போன்ற ராம

உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் ராமர் கோவிலின் பிராண பத்திகை பூஜை மிகச்சிறந்த அளவில் மிக பிரம்மாண்ட அளவில் நடந்து முடிந்துவிட்டது இதற்கு பின் லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியாவை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டார்கள் தரிசிப்பதற்காக பக்தர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வெறியர்களுடைய கூட்டமும் கிளம்பிவிட்டது இன்னொரு இடங்களில் ராமரை தேடுவதற்காக மசூதிகள் சர்ச்கள் இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த கூட்டம் என்ன அராஜகம் செய்து கொண்டிருக்கிறது இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் கோதி மீடியா அல்ல கோதி மீடியாவை சார்ந்த நியூஸ் பேப்பர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அந்த புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புகலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வெறியர்களுடைய அசிங்கமான முகத்தை யாருமே எடுத்து காட்டுவதல்ல போலீசார்கள் இவர்களை புரொடக்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கங்கள் அமைதியாக இருக்கிறது வெல்கம் டு தி நியூ இந்தியா வெல்கம் டு ராமர் ராஜ்ய இதைத்தான் ராமராஜ்யம் என்று நீங்கள் காட்டினீர்களா இப்படித்தான் இந்தியா மாறிவிடும் என்று நீங்கள் காட்டினீர்களா என்கிற கேள்வியுடன் மீரா ரோட்டில் என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்தது தெலுங்கானாவில் என்ன நடந்தது என்கிற பல்வேறு விஷயங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெறியர்களுடைய இந்த அசிங்கமான முகத்தை இன்னைக்கு ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் முதலில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இருந்து தொடங்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான இடங்கள் சந்த் கபீர் நகர் மற்றும் ஆக்ரா இந்த இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய மசூதிகளை எப்படி தாக்கியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும் இந்த இரண்டு மசூதிகளில் பகவா ஜண்டா காவி கொடிகளை நட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி வேறென்னெல்லாம் நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு புறம் இருக்கக்கூடிய வெறியர்கள் இஸ்லாமிய வெறியர்கள் இந்துக்களை தூண்டக்கூடிய வேலை பார்க்கிறார்கள் இந்த புறம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்கிற அந்த வேலையும் பார்த்து வருகிறார்கள் அதாவது இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வெறியர்கள் செய்யக்கூடிய சதி வேலையால் இந்த நாட்டில் எந்தவிதமான கம்யூனல் த்ரெட் வந்துவிட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த வீடியோவை பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் ஜ கபீர் நகர் மே பைஸ் ஜனவரி கோம் சோபா யாத்திரா நிகாலி கை இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் அதாவது இன்னைக்கு இந்த ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நடந்ததோ அதே நாள் இந்தவும் நடந்திருக்கிறது மாலையில் நடந்திருக்கிறது சோபா யாத்திராவை நடத்தினார்களா ஊர்வலா இஸ் தோறான் பீட்னே எக் மஸ்ஜித் மெய் குஸ்னே கா பிரயாஸ் கியா அங்கிருக்கக்கூடிய மசூதியில் இந்த கூட்டம் உள்ள புகர பார்த்திருக்கிறது உபதிரவ் கே ஆரோப்மே புலிஸ் நே கணேஷ் பிரஜாபதி சித்தார்த் அசோக் குமார் அனில் ரமேஷ்கோ ஆயிரக்கணக்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அந்த மசூதியை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மசூதியில் காவி கொடியை நட்டிருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் போலீஸார்கள் கைது செய்தது வெறும் ஐந்தாறு நபர்களை மட்டுமே கந்துடைப்பதற்காக எந்த அளவில் இந்த அராஜகம் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் ராமர் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ராமர் அமைதிக்கு பேர் போன்ற ஒரு மிகப்பெரிய மகான் ராமரின் பெயரில் எந்த அமைதியை நீங்கள் பரப்பியிருக்க வேண்டுமோ அதற்கு எதிராக இந்த கூட்டம் செய்யக்கூடிய வேலையை பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாரத் பச்சா பச்சா ஜெய் ஸ்ரீராம் பூலேகா இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட அனைவருமே ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவார்கள் இதுதான் இந்த பேக்ரவுண்டில் கேட்ட மியூசிக் இது மட்டும் மட்டும்தானா கிடையாது இருக்கக்கூடிய இந்த மசூதியை ஒரு பாருங்கள் பதினேழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மசூதி ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு மசூதி இந்த மசூதியில் இதே போன்ற ஒரு கூட்டம் அங்கு போய் இந்த மசூதியையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு எதிராக இருபத்தி மூன்று ஜனவரி அன்று ஒரு எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கிறது ஜய ஜாகிர் உதீன் அதாவது இந்த மசூதியில் இருக்கக்கூடிய கேர் டேக்கர் இவர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்லாம் நாங்கள் உள்ளே உட்கார்ந்துருந்தோம் திடீர் என்று ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் கொண்ட கூட்டம் வந்தது இந்த இடத்திற்கு உடனேயே அவர்கள் அராஜகமாக இந்த மசூதியை உடைக்க பார்த்தார்கள் மசூதி மீதை ஏன் ஏறி நின்று அங்கு அசிங்கப்படுத்தினார்கள் மசூதியுடைய அந்த மரியாதையை சிதைக்க பார்த்தார்கள்

ஒரு மக்கள் நடுவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களை இந்த எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறார்கள் இது ஆக்ராவில் நடந்த விஷயம் சரி இது மட்டும்தானா கிடையாது இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்லாம் மும்பை மீரா ரோட்டில் என்ன நடந்தது அதையும் நீங்கள் பார்த்து கம்யூனல் வயலன்ஸ் ஓவர் ராம் மந்திர் இனாகுரேஷன் கண்டினியூஸ் ஃபார் த செகண்ட் டே ஆன் மீரா ரோட் இன்றைக்கி கூட மீரா ரோட்டில் ஒரு டென்ஷன் இருக்கிறது அனைத்து நபர்களுடைய நோக்கம் என்ன அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களில் சோபா யாத்ரா என்கிற பேரில் கூட்டம் கூட்டமாக கூடி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய வேலையை அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலருந்து முன்னூறு நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் செக்டர் ஐந்து சாந்தி நகர் மீரா ரோடு மும்பையை நோக்கி போயிருக்கிறது கையில் ஆயுதங்கள் ஸ்ரீராம் என்கிற அந்த கோஷம் குறி வைத்து எந்தெந்த கடைகளில் அந்த கொடி இருந்ததோ கொடி இருக்கக்கூடிய கடைகளை விட்டுவிட்டு எங்கெல்லாம் கொடி இல்லையோ எங்கெல்லாம் அந்த இஸ்லாமியர்களுடைய பேர் இருக்கிறதோ ஒவ்வொரு கடையையும் இவர்கள் நொறுக்கி இருக்கிறார்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி இருக்கிறது பல்வேறு கடை ஓனர்கள் உரிமையாளர்கள் வெளிவந்து இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஷம்ஷேர் ஆலம் பதிமூன்று வருடங்களாக ஒரு பொட்டிக்கை வைத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நபர் திடீர் என்று இந்த கூட்டம் எங்களுடைய கடையை நோக்கி வந்தது எங்களுடைய கடையை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய கடை மட்டுமல்ல இந்த அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் முப்பது நொடிக்குள் எங்களுடைய கடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இவர்கள் உடைத்து விட்டார்கள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்று நடந்த விஷயம் அலம் அண்ட் அதர் ஷாப் ஓனர்ஸ் ஹூ எக்யூர்ட் மேசிவ் லாசஸ் ஸ்டேஷன் போலீஸ் ரெஃப்யூஸ் டு ஃபைல் அ கேஸ் அடுத்த நாள் இந்த கடைகளை இழந்த உரிமையாளர்கள் இவர்கள் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போன போது போலீஸ் ஸ்டேஷனில் இவர்களுடைய எஃப்ஐஆரை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அங்கிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் அதற்கு பின் இருக்கக்கூடிய எவிடென்சஸ்களை சேகரித்து மீண்டும் ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கிறார்கள் ஷேக் ஃபயாஸ் அஹமத் சோட்டே நவாப் ஷூ ஷாப் ஓனர் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எடுத்து சென்றிருக்கிறார் இது போன்ற பல்வேறு நபர்கள் ராஷித் டெம்போ சர்வீஸ் இவருடனும் இதே போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து ஆசைப்படுகிறேன் இந்த வீடியோக்களை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அங்கே என்னெல்லாம் நடந்தது என்று இதே மீரா ரோட்டில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் நடந்து செல்லும் போது வண்டி ஓட்டி செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து வெறியர்கள் அவரை பிடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று கூறச் சொல்லி அவர்களை அடிச்சிருக்கிறார்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடிய இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள் தன்னுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய பேரில் எப்படி அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை அங்க அங்கிருக்கக்கூடிய மக்களை மிரட்டி வருகிறது இந்த கூட்டம் என்று நீங்க பாருங்கள் அடிச்சு விரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள் இது மட்டுமல்ல அடுத்த வீடியோ நீங்க பார்க்க வேண்டும் என் மகாராஷ்டிரா அ டிரைவ் ஆஃப் ராஷித் டெம்போ சர்வீஸ் வாஸ் பியூட்லி அசால்ட்டட் பை ஹிந்து ஓட்டக்கூடிய ஒரு ஏழை டெம்போ உரிமையாளர் அவருடைய டெம்போவை எப்படி அடிச்சு நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த கூட்டம் என்று நீங்க பாருங்கள் இவர்கள் ராமர் பக்தராக இருக்க முடியுமா இப்படித்தான் ராமராஜத்தை நீங்க கொண்டு வருவதற்கான அந்த கனவை காட்டினீர்களா இதுதான் ராமர் ராஜமா என்றால் இது போன்ற ராமராஜ்யம் இந்த நாட்டிற்கு தேவையல்ல இந்துக்கள் முக்கியமாக இதை புரிந்து கொள்ளவில்லை ஹைதராபாத்தில் நடந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு ஹிந்து நபர் இஸ்லாமிய பெண்ணை சகோதரியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோதிகள் அந்த பெண்ணுடன் தவறாக நடந்திருக்கிறார்கள் அந்த பெண் ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் ஓட்டக்கூடிய நபர் ஹிந்துவான் அதனால் அந்த நபரையும் அடைச்சிருக்கிறார்கள் அந்த பெண்ணையும் தவறாக நடத்தியிருக்கிறார்கள் எந்த விதமான இஸ்லாமியர்கள் இவர்கள் பெண்களுடைய கற்பிற்காக பெண்களுக்காக உயிரையே பண வைக்கக்கூடிய நபர்தான் உண்மையாக இஸ்லாமியராக இருக்க முடியும் ஒழிய இது போன்ற வெறியர்கள் எப்போதுமே இஸ்லாமியர்களாக இருக்கவே முடியாது பெண் மீது யார் இந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தது என்று தெரியவில்லை இது இஸ்லாமியர் ஏற்கனவே காட்டியது அனைத்துமே ஹிந்து வெறியர்கள் பிரதான் மந்திரி ரோஜ்கார் யோஜனா ஸ்கில் இந்தியா கே லாபார்த்தி அப்படி கா ரோஜ்கார் யோஜனாவுக்கா பர்பூர் லாபத்தே அதாவது பிரதான் மந்திரி ஸ்கில் இந்தியா ரோஜ்கார் யோஜனா எல்லாம் கொண்டு வந்தார்கள் அங்கே போய் கத்துக்கணு இதெல்லாம் தான் செய்து வருகிறார்கள் இப்படித்தான் அவர்கள் நடந்து வருகிறார்கள் இதுதான் அவருடைய யோஜனா என்றால் இது போன்ற விஷயங்கள் எனக்கு தேவையில்லை பாருங்க எந்த அளவில் மீரா ரோட்டில் ஹிந்து வெறியர்கள் அங்கே இருக்கக்கூடிய கடைகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அடுத்த உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் இந்தோர் மத்திய பிரதேஷ் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு மசூதிக்கு வெளியே நின்று இந்த இந்து வெறியர்கள் எந்த விதமான நாடகத்தை ஆடி இருக்கிறார்கள் இந்த வீடியோவும் இங்கே பார்க்க வேண்டும் பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் திராவிட பூமியில் ராமர் கோவிலில் எந்த விதமான பூஜை எந்த விதமான எந்த விதமான அர்ச்சனை லைவ் ப்ராட்காஸ்டிங் இந்த நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் மறுத்துவிட்டது என்று கூறினாரே இந்த வீடியோவை அவர் போட முடியுமா இது போன்ற நபர்களை அவரால் கண்டிக்க முடியுமா அண்ணாமலை அவரும் இதே போன்ற பிரச்சாரத்தை செய்து வருகிறார் ஆர் ரவி அவர்கள் இதே போன்ற தவறான பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக செய்யும் போது இது போன்ற வீடியோக்கள் அவருக்கு தெரியவில்லையா கடைசியாக இன்னொரு வீடியோவும் காட்டு போகிறேன் இது வந்து அசிங்கத்திற்கும் அசிங்கமான ஒரு வீடியோ ஒரு இஸ்லாமிய இளைஞரை நிர்வாணப்படுத்தி அவருடைய பிரைவேட் பாட்டில் தீ வைத்து கொளித்து விட்டார்களா இதை பல்வேறு நபர்கள் பார்த்து வருகிறீர்கள் கண்டித்தும் வருகிறீர்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய வெறியர் இவர் என்ன செய்தார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த உண்மையை எடுத்து காட்டுகிறீர்கள் அதையும் நீங்க பார்க்கவில்லை இளைஞர் மதக்கொடியை தன்னுடைய அண்டர்வேரில் போட்டு ஒரு ரீல்ஸை போட்டிருக்கிறார் அதிலிருந்து பிடித்து இன்னொரு கூட்டம் கிளம்பிவிட்டது அந்த நபரை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவில்லை அந்த நபரை அதே இடத்தில் ஒரு அராஜகமாக அந்த நபரை நிர்வாணப்படுத்தி அந்த நபருடைய பிரைவேட் பார்ட்ஸில் தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார் தாலிபான் ரூல் தாலிபானில் எப்படி அதே இடத்தில் நீங்கள் பனிஷ்மெண்ட்டை கொடுப்பீர்களோ அதே போன்றுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராமர் கோவில் என்கிற அந்த திருப்பு விழாவின் அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய அந்த தருணத்தில் இந்த நாட்டில் என்ன அவர்கள் நினைத்தார்களோ அதை சாதித்து விட்டார்கள் ஹிந்து முஸ்லிம் சீக் இசை ஹம் சப் ஹேம் ஹாய் பாய் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன இந்த இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சீக் இசாய் நாம் அனைவருமே அமைதியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வாழ்வோம் என்கிற இந்த சபதத்தை இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பின் நாம் அனைவருக்குமே கொடுத்ததோ அந்த அனைத்து விஷயத்தையுமே ஒரு நொடியில் அழித்து விட்டார்கள் கவனமாக இருங்கள் இது போன்ற கலவரங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கப் போகிறது நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் அல்ல இஸ்லாமிகளாக இருக்கட்டும் இது போன்ற நபர்கள் தவறு செய்யும் போது இவர்களை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தது மட்டும்தான் எந்தவிதமான லோவையும் அப்படி எடுத்தீர்கள்னா உங்கள் மீதும் இதே போன்ற வழக்குகள் பாய தீர வேண்டும் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்